இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 11:19 நான் முதலாவதாக உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். நீதிமொழிகள் 11:19. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடருகிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீதி என்றால் என்ன என்பதை இந்த அதிகாரத்திலும் இதுக்கு முந்தின அதிகாரத்திலும் தொடர்ச்சியாய் படித்துக்கொண்டே வருகிறோம். நீதி மனிதனிடத்தில் இல்லை. பாவம் செய்தபடியினாலே அவன் தேவனுடைய நீதியை இழந்து போனவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீதியானது விசுவாசிக்கிறவன் மேலே போர்த்தப்படுகிறதாக இருக்கிறது. அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறவனாக இருக்கிறான். அப்படி நீதிமான் ஆக்கப்பட்டவன் தேவனுடைய வழியிலே நடப்பதுதான் நீதியின் பாதையாக இருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதுதான் நீதிக்குரிய வழியாக இருக்கிறது. அந்த நீதி தேவனுக்கு பிரியமான பாதை ஜீவனுக்கு ஏதுவாகிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஜீவன் என்று சொல்லும் பொழுது அது சரீரத்தின் ஜீவனையும் குறித்தாலும் கூட அது நித்திய ஜீவனை முடிவில்லாத வாழ்க்கையை பற்றி தான் அது பேசுகிறதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நீதியின்படி நடக்கும் பொழுது நமக்கு இந்த பூமியிலும் ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதிலே சந்தேகமில்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கையோ ராஜபாதையாக இருக்கிறது என்பதுதான் உண்மையாகும். சமாதானமாக அவன் வாழுகிறான். காரணம், அவன் நீதியின் பாதையிலே நடக்கிறதுனாலே. நீதிமானுடைய வாழ்க்கை இந்த பூமியிலும் சுகமாயிருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நீதியின் பாதை ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீதியின் பாதையிலே ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அது அவனை ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வழி செய்கிறதாக இருக்கிறது. இரண்டு பாதைகளை பற்றி மத்தேயு 7:10 வாசிக்கிறோம். ஒன்று இடுக்கமான பாதை, மற்றொன்று விசாலமான பாதையாயிருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்ச பேர் என்பதை வாசிக்கிறோம். அநேகரதை கண்டுபிடிப்பதே இல்லை. ஆனால் விசாலமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்படி போகிறவர்கள் நித்திய அழிவுக்கு போய் சேர்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்களோ ஜீவனுக்கு போய் சேருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் இந்த வசனமும் சொல்லுகிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவாகிறது என்று சொல்லி 19 இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏதுவாகிறது என்று சொன்னால் அது நம்மை கொண்டு செல்கிறதா இருக்கிறது, வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அப்படி நீதியை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் அவன் போய் சேருகிற இடம் ஜீவனாக இருக்கிறது என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நீதி இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். பிறப்பிலே நாம் நீதி உள்ளவர்கள் அல்ல. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் சங்கீதம் 51 வாசிக்கிறோம். அப்படி பாவத்திலே பிறந்த நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு நீதியாக எண்ணுகிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நாம் நீதிமான்கள் அல்ல, ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி 1 Corinthians 1:2 நாம் வாசிக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நீதிமான்களாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்படி நாம் வாழும் பொழுது நாம் எங்கே போய் சேர்கிறோம் என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்கு நேராக போய் சேர்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர்கிறோம். நித்திய வாழ்க்கை நமக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும் சரி, அல்லது பரம்பரை கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் சரி, நீங்கள் நீதிமான்களா என்பதை சோதித்து பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள்? பிறப்பிலே நாம் எல்லாரும் பாவிகளாயிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் வைத்திருப்போமானால் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தது நிமித்தமாக தேவன் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லும் பொழுது, இரண்டு மனிதர்கள் ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன்
பரிசேயனாயிருக்கிறான், மற்றொருவன் ஆயக்காரனாயிருக்கிறான். பரிசேயன் ஆண்டவரிடத்திலே தான் பரிசேயனாயிருக்கிறதுனாலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், ஒழுங்காக காணிக்கை செலுத்துகிறது நிமித்தமும் ஒழுங்காக உபவாசம் இருக்கிறது நிமித்தமும் தான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை ஆண்டவருக்கு சொல்லுகிறான். இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததுனாலே உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் என்றும் சொன்னான். அவன் எந்த இடத்திலும் தான் ஒரு பாவி என்றோ, தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்துகிறேன் என்றோ, என்மேலே கிருபையாய் இரும் என்றோ ஆண்டவரிடத்திலே சொல்லவில்லை. பதிலாக தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையிலே தான் செய்கிற காரியங்களை பற்றியும் பெருமையுள்ளவனாக, அதனாலே தேவன் தன்னை ஏற்றுக்கொள்வார் என்ற எண்ணத்தோடு கூட அவன் இருந்தான். ஆனால் ஆயக்காரனோ, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி சுருக்கமாக வேண்டிக் கொண்டான், தன் மார்பிலே அடித்து கொண்டான், தான் பாவியாய் இருக்கிறது நிமித்தம் வேதனைப்படுகிறேன் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்தினான். ஆண்டவர் சொல்கிறார், அவனல்ல இந்த ஆயக்காரனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக வீட்டுக்கு சென்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானே, நீங்கள் என்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள்? என்றைக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருப்பீர்களானால் நீதியின் பாதையிலே நீங்கள் நடக்கிறீர்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா? அதுதான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதற்கு அடையாளமாயிருக்கிறது. அது நம்மை ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிறது என்று சொல்லி அழகாக இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அதே 19 வசனத்தினுடைய பின்பகுதியை பார்ப்போமானால், தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை பின்தொடர்கிறவன், எது தீமை? நீதிமொழிகள் 8:13 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதுதான் தீமையாக இருக்கிறது. எவைகள் தேவன் வெறுக்கிறார்? பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய் என்று சொல்லி சில உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் தேவனுக்கு பிரியமானது எது, எவைகள் தேவனுக்கு பிரியமானது அல்ல என்று சொல்லி மிக அழகாக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதனால்தான் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். தீமை என்பது அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அந்த தீமையை பின்தொடர்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்தொடர்கிறவன் என்று சொன்னால் அதை விட்டுவிடாமல் மீண்டும் மீண்டும் அதே பாதையிலே நடக்கிறவன், மறுபடியும் மறுபடியும் எச்சரிக்கப்பட்டும் மனந்திரும்ப மறுக்கிற மனிதன், தீமையை விட்டு விலக மறுக்கிற மனிதன், அதுதான் பின்தொடருதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் தீமை செய்தவர்கள்தான். காரணம், பாவத்திலே பிறந்தோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே தீமை காணப்படுகிறது. அவ்வப்பொழுது மதியீனமாய் நடக்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது தீமையான காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். ஆனால் தீமை செய்ய நமக்கு விருப்பம் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளே ஓங்கி நிற்கிறது. அதுதான் விசுவாசியின் அடையாளம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7:19 வசனத்தில் சொல்லும்பொழுது, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆம், அதுதான் மனிதனுடைய இயல்பாயிருக்கிறது. இந்த சரீரத்திலே வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தீமை காணப்படுகிறது. ஆனால் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே தீமை காணப்பட்டாலும் அவன் விரும்புகிறதோ நன்மையான காரியங்கள், நீதியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமானவைகள். சில நேரத்திலே மதியீனத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் தீமை நம்மிடத்திலும் வெளிப்படுகிறது. ஆனால் தீமையை பின்தொடர்கிறவன் என்று சொல்லும்பொழுது தீமையின் பின்னாலேயே போய்க் கொண்டிருக்கிறவன், தீமையை விரும்பி செய்கிற மனிதன் என்பதைதான் அது குறிப்பிடுகிறதா இருக்கிறது. அப்படி ஒரு மனிதன் தீமையை தொடர்கிறான் என்று சொன்னால் மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலும் அவனுக்கு தீமைகள் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். இதே 11:18 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய இந்த பூமியின் வாழ்வும் ஆசீர்வாதமாக இருக்கிறதில்லை. அவனுக்கு சமாதானம் கிடையாது. அவனுடைய மகிழ்ச்சி ஒரு நிமிடம் மாத்திரமே என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் தீமையை பின்தொடர்கிறனுடைய பூமியின் வாழ்க்கையும் பிரயோஜனமற்றது, விருதாவானது. அது மட்டுமல்ல, அவனுடைய முடிவும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், நித்திய மரணத்துக்கு ஏதுவாக அவன் போய் சேர்கிறவனாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் எதை விரும்பி செய்கிறோம்,
நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களா? தேவனுக்கு பிரியமானவில் செய்ய நாம் ஆவல் கொண்டவர்களா இருக்கிறோமா, அல்லது பாவத்தை விரும்பி செய்கிறவர்களா இருக்கிறோமா? நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அதுதான் நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் யாராய் இருக்கிறோம் என்பது நாம் எங்கே போய் சேரப்போகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 11:20 வாசிக்கலாம். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே வாக்கு கொடுத்தும் மறுபடியும் பாவத்தை நோக்கி ஓடுகிறவர்கள்தான். மனம் திரும்பினோம் என்று சொல்லிவிட்டும் மறுபடியுமாய் தங்கள் வழிகளை மாற்றிக் கொள்கிறவர்கள். 1 Kings 18:21 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறார்கள். தேவன் உண்மையுள்ளவர் என்பதும் அவர்களுக்கு தெரியும். தேவனையும் அவர்கள் சேவிக்கிறார்கள், ஆனால் பாகால் பக்கமும் இழுப்புண்டு போகிறார்கள். மற்றவர்கள் சொல்லுகிறதையும் கேட்கிறார்கள். அவருடைய மனம் நிலையாய் நிற்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. அவன்தான் மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவன். அப்படிப்பட்ட மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டு நம்முடைய மனதை மாற்றிவிடுகிறோமா? கீழ்ப்படிவேன் என்று சொல்லிவிட்டு கீழ்ப்படியாமல் போகிறோமா? தேவன் அதை விரும்புகிறதில்லை. ஆண்டவருக்கு பொருத்தனை செய்துவிட்டு அந்த பொருத்தனையை நிறைவேற்றாமல் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வோமானால் ஆண்டவர் நம்மை அருவறுக்கிறவராக இருக்கிறார். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். உத்தம மார்க்கத்தார், மார்க்கம் என்பது வழி, உத்தமம் என்பது நேர்வழியாயிருக்கிறது. ஒரே வழியிலே நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் லவோதிக்கியா சபைக்கு சொல்லும் பொழுது, உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீங்கள் குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒன்று குளிராயிரு அல்லது அனலாயிரு, வெதுவெதுப்பாயிருக்காதே என்று சொல்லுகிறார். ஒன்று ஆண்டவருக்கு பிரியமாய் நட அல்லது நேரடியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நட. ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதும் உண்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறதும் உண்டு. தங்கள் மனதை அடிக்கடி மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் அவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஆனால் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு கடினமான நேரங்கள் ஏற்பட்டாலும் தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளாதவர்கள்தான் உத்தமமானவர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் யோபை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் தேவனுக்கு உத்தமமாயிருந்தவன், நோவா தேவனுக்கு உத்தமமாயிருந்தவர்கள். கடினமான காலங்களிலே தேவனுக்காக அநேக காரியங்களை செய்து முடித்தவர்கள். கடினமான நேரத்திலும் தேவன் சொன்னதை பாதியிலே நிறுத்தி விட்டவர்கள் அல்ல, முழுமையாய் செய்து முடித்தவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள்தான் உத்தமர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உத்தமம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். தவற்றை மறுபடியும் செய்துவிட்டு காரணங்களையும் சாக்கு போக்குகளையும் சொல்லுகிறவர்களை தேவன் விரும்புகிறதில்லை, அவர் அருவருக்கிறாராம். ஆனால் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்கலாமா? நீதி ஜீவனுக்கு ஏதுவாயிருக்கிறது போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறான். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம். இந்த வசனத்துக்கு நேராக நம்மை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை சீர்படுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.